ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். திருத்தூதர் பணிகள் 3:16. இயேசுவின் பெயரே இவருக்கு வலு ஊட்டியது. அவர் பெயர் மீது அன்பு கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நிகழ்ந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. மனித ஆற்றல் அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. கடவுளின் வல்லமை அனைத்தையும் கடந்தது. அனைத்தையும் கடந்தவராய் கடவுள் இருந்தாலும் மனிதர்களின் அன்புக்காய் பேராவலோடு காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை தேடுவோருக்கு நலம் அளிக்கிறார். இறை நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்கள் நலன்களை மட்டும் பெறுபவர்களாக அல்ல, நலன்களை தருபவர்களாகவும் அதிசயங்களை நிகழ்த்துபவர்களாகவும் மாறுகின்றனர். கடவுள் நம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவதில்லை, ஆனால் எந்நேரமும் நம்முடன்தான் இருக்கின்றார். அவர் பெயரை அறிந்தவர்கள், அவரை நம்புகிறவர்கள் வலிமை பெறுகின்றனர், நலம் பெறுகின்றனர். ஐயமில்லா விசுவாசத்துடன் கடவுளை தேடினால் அதிசயம் நிகழும். அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தால்தான் கடவுளை நம்புவேன் என்றால் அது நம்பிக்கையல்ல, எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு சில சமயம் ஏமாற்றத்தை தரலாம். இது வேண்டும் என எதிர்பார்த்து இருப்பதை விட இதை தருவார் என நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். நம்மால் முடியாததை கடவுளின் கரம் வல்லமையாய் செய்து முடிக்கும். ஜெபம். இயேசுவே, தொற்று நோயினால் பெரும் இடருக்கு உள்ளாயிருக்கும் இந்நிலையினை உம் ஒரு சொல்லால் மாற்றிட நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். பதில் தாரும். அமேன்.
ஜெபத்தில் நிறைந்த சீடர்கள் நடுவில் நிருப்பாய் வந்தேன். மேல் வீட்டு அறையில் ஜெபத்தில் நிறைந்த சீடர்கள் நடுவில் நிருப்பாய் வந்தேன். அபிஷேகம் பொழிந்தீரே, பல மொழிகள் பேச வைத்தீர். அபிஷேகம் பொழிந்தீரே, பல மொழிகள் பேச வைத்தீர். தேற்றுமே என்னை தேற்றுமே, மாற்றுமே என்னை உருமாற்றுமே. தேற்றுமே என்னை தேற்றுமே, மாற்றுமே என்னை உருமாற்றுமே. நெஞ்சில் நிறையும் நீகுந்து தடுமாறியிருந்த சீடர்கள் பயத்தை நீக்கிவிட்டேன். குழப்பம் நீகுந்து தடுமாறியிருந்த சீடர்கள் பயத்தை நீக்கிவிட்டேன். தாங்கிக் கொண்டீரே, ஏந்திக் கொண்டீ என்னில் முறையும்
நெஞ்சில் நிறையும் தூய நல்லாவியே, என்னில் உறையும் தூய நல்லாவியே. தேற்றுமே என்னை தேற்றுமே, மாற்றுமே வெள்ளிக்கிழமை காலை ஜபம். பரம திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் தோத்திரமும் உண்டாக கடவுது. நித்திய சர்வேஸ்வரா, உம்முடைய சர்வ வல்லபமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற அடியேனை பாரும். தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியில் நீர் எமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன். தேவரீருடைய திவ்ய சத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியறிந்த தோத்திரமாகவும், பாக்கியமான மரணத்தை நித்திய ஜீவியத்தையும் நான் அடைவதற்காகவும் எனது இத்தின கிரியைகள், வார்த்தைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும், உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும், பாவிகள் மனம் திரும்பவும், திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமாய் நிறைவேறவும் ஆசிக்கிறேன். இவைகளை சேசுநாதருடைய, தேவ மாதாவினுடையவும், சகல அர்ச்சிஷ்டவர்களுடையவும் பேறு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களோடும் ஒன்றாய் சேர்க்கிறேன். தேவரீரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியை கொண்டு ஒரு சாவான பாவத்தையே, அற்ப பாவத்தையோ ஒரு காலம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும், இந்த நாளின் தனி ஆத்துமம் சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கினை செய்கிறேன். இன்றைக்கு நான் அடையக்கூடியதுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும், உலகமெங்கும் செய்யப்பட போகிற சகல திவ்ய பூசை பலிகளில் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன். நித்திய பிதாவே, உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கெல்லாம் நான் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐயக்காரங்களுக்கு சரியாக உமக்கு ஒப்புக் கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் எங்களுக்கு இரட்சணியத்துக்காக கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும், அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்திற்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் ஒரு சந்தி உபவாசங்களையும் கண் விழிப்புகளையும் சிந்தின கண்ணீர்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உமக்கு நல்ல வழியாக செய்வதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்தருளும். அதற்காகவே எங்கள் இரட்சகராகிய சேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்தத் துளிகள் யாவையும், அவர் செய்த சகல புண்ணியங்களையும், அவர் ஜீவியத்தின் பேறுகளையும், பட்ட பாடுகளையும், மரணத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வெகு பாவங்களை கட்டி கொண்டேனே சுவாமி. என் பேரில் தப்பிதம், என் பேரில் தப்பிதம், என் பேரில் கனமான தப்பிதம். நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டி கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உம்மையும் மன்றாடுகிறேன். எங்களுக்காக தேவமாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அர்ச்சிஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணமடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியங்களுக்கு பாக்கியவான்களாகவும் தயை செய்தருளும். இக்காலை நேரம் துவக்கி மாலை வரையிலும்
யாதோர் பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரணும் சுவாமி. ஆண்டவரே, மனோ வாக்கு கெடாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம், புத்தி, சிந்தனை, வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாசனைகளையும் என் ஆயுசின் ஓட்டங்களையும் அதன் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரையும் என்னுடைய அவஸ்தையையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். ஆமேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மரண பரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்திலும் நல்ல காரியத்திலும் நிலைநிற்கவும், கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்திலாவது முழுவதும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுக்கிரகம் பண்ணியறளும். ஆமேன். எங்களுக்கு காவலான சம்மனசானவரே, ஓ கடவுளானவருடைய சம்மனசானவரே, ஏக பிதாவினுடைய கிருபாகட்சத்தினாலே உமது பரிசுத்த காவலுக்குள் வைக்கப்பட்டவனாயிருக்கிற என்னை இன்று எல்லா நிலைகளிலும் கிருபைகளிலும் சீர்பெற நடத்தி காத்தருளும். ஆமேன். சர்வேஸ்வரன் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்து காப்பாற்றி ஆசீர்வதித்து நித்திய பாக்கியத்தில் சேர்ப்பாராக. விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. நமது ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் புண்ணிய பெயர்களும் சம்மனசுகளின் பாதுகாவலும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய சகல அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க கடவன. ஆமேன். ஆண்டவரே, சர்வ சக்தியுடைத்தான தெய்வமே, இதோ நான் சகலமான சிருஷ்டிகளுடைய நாமத்தினாலே உமது தெய்வ மகத்துவத்துக்கு முன் பணிந்து நமஸ்கரிக்கத்தக்கதாக ஸ்டாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறேன். நானே ஓர் நீச பாவியாயிருக்க இதை எப்படி நிறைவேற்றுவேன்? ஆம், அது என்னால் கூடும். நான் அதை செய்ய வேண்டியதுதான். ஏனென்றால் நீர் இரக்கத்தின் தகப்பன் என்றும் அழைக்கப்படுவதில் மகிமை கொள்ளுகிறீர். எங்கள் பேரில் வைத்த பட்சத்தினாலே எங்களுக்காக சிலுவையில் மறைத்து எங்களுக்காக பீடங்களின் பேரில் நிமிடத்துக்கு நிமிடம் பலியை புதுப்பித்து கொண்டு வருகிற உமது ஏக சுதனை எங்களுக்காக கொடுத்தீர். ஆகையால் நான் பாவியானாலும் சேசுநாதரிடத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாகி சம்மனசுகள் அர்ச்சிஷ்டவர்களுடைய பக்தியோடும் மாசில்லாமல் உற்பவித்து மரியாயின் இருதயத்தை தார்பரியங்களோடும் உமது சமூகத்தில் வந்து சகலமான சிருஷ்டிகளுடைய பெயராலே இப்பொழுது செய்யப்படப் போகிற பூஜைகளையும் இவ்வுலகத்தின் முடிவு பரியந்தம் செய்யப்படப் போகிற பூஜைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மேலும் உமது வரம்பற்ற தேவ மகத்துவத்துக்கு ஈடான மகிமை நமஸ்காரம் பண்ணவும் உமது கோப ஆக்கினையை அமர்த்தி கணக்கற்ற எங்கள் பாவங்களுக்காக உமது நீதிக்கு பரிகாரம் பண்ணவும் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு சரியான நன்றியறிந்த தோத்திரம் பண்ணவும் என் பேரிலும் சகல பாவிகள் பேரிலும் ஜீவிக்கிறவர்களும் மறுக்கிறவர்களும் ஆகிய விசுவாசிகள் பேரிலும் திருச்சபையின் பேரிலும் விசேஷமாய் அதில் காணப்பட்ட தலைவராகிய அர்ச்சிஷ்ட பாப்பானவர் பேரிலும் கடைசியாய் பிரிவினைக்காரர்கள், பதிதர்கள், புறவினத்தார், மனந்திரும்பி இரட்சணியமடைய அவர்கள் பேரிலும் உமது இரக்கம் வரவும் இந்நாளிலும் எந்த சமயத்திலும் என் ஜீவியத்திலும் எந்த நேரங்களிலும் இந்த காணிக்கையை புதுப்பிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். பிரார்த்திக்க கடவும். சொல்லில் அடங்காத நிர்பந்தங்களும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருவுளமான இயேசுவே, தேவரீர் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியோர்களுக்கு வியர்த்தனமாய் போக ஒட்டாமல் அவற்றின் பலன்களை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன்.